நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து ஏபி அறிவிங்க. இன்னைக்கு ஒரு சிறிய தகவல் பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து டிவிஎஸ் XL100 உடைய கிக் ஸ்டார்ட் வண்டி, அதனுடைய இன்ஜின். இதில் வந்து ஒரு சிறிய தகவல் என்னென்னா, நம்ம இந்த கிக்கர் சாஃப்ட் வந்து இது வந்து இந்த வீல் வர்றதுலங்க, அது வந்து எப்படி மாட்டணும், எந்த பொசிஷனில் மாட்டணும்னு ஒரு சிறிய பதிவு. நம்ம நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி மாட்டணும் அப்படிங்கிறது, தெரியாத நண்பர்களுக்காக இது ஒரு பதிவுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, இந்த மார்க்கும் இந்த வீலில் பார்த்தா இங்கே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு மார்க்கும் இந்த மார்க்கும் இங்கே மேலே இருக்கு பாருங்கள், இந்த மார்க்கும் இந்த ரெண்டு மார்க்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிக்கர் வீல் நாய்ஸ் வராமல் வண்டி வந்து ஓடும். நீங்கள் கிக்கர் ஸ்ப்ரிங்கு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக உறையிற மாதிரி ஏதாவது சவுண்டு வருது, இல்லைன்னா கிக்கர் சரியாக பொசிஷனில் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இது வந்து நீங்கள் மாற்றி போட்டால் வரும். இது வந்து இதே பொசிஷனில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிக்கர் சம்மந்தப்பட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிக்கர் ஸ்ப்ரிங்கு கட் ஆகி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி வந்து உள்ளே இன்ஜினுக்குள்ளே வந்து இந்த வீலில் ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வராது. இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் நண்பர்களே, கோவையிலேருந்து ஏவிஆர் ரவிங்க.